மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பிஸ்மில்லா ஃபிஷ் மார்க்கெட்டுங்க. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு மல்லிப்பண்ணிலேருந்து நிறைய சரக்குகள் வந்திருக்கு. எஸ்பெஷலி அந்த வஞ்சிர மீன்கள் வரத்து அதிகரிச்சிருக்கு. வாங்க, என்ன நிலவரன்றதை வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். எல்லா பாக்ஸையும் ஒரு வழியாக நம்ம எடுத்து அடுக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸு சுனாமி பாக்ஸ் இறக்கியாச்சு. அடுத்து நம்ம தம்பி அசர் வேகமாக போகிறாப்புல அந்த டெர்மாகோல் டிசி பாக்ஸு எடுக்கிறதுக்கு. ஸோ கடல் மீன்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ இனிமேல் சீசன் கொஞ்சம் ஆரம்பிச்சிடும். நாட்டு மீன்களின் சீசன் வரது குறையும். இனிமேல் கடல் மீன்கள் எல்லா சைடும் குறையும், வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா புரட்டாசி வர முடிஞ்சிருச்சு இன்னையோட. ஸோ இனிமேல் வியாபாரம் ஸ்டார்ட் ஆகிடும், சீசன் ஆரம்பிச்சிடும், கடல் மீன்கள் நிறையா வரும். ஆனால் இந்த இரவு என்னன்னு தெரில, உல்டா புல்ட்டாவா வஞ்சன மீன்கள் எக்ஸ்ட்ரா நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம கடைக்கு. மோஸ்ட்லி இப்போ இந்த வஞ்சன மீன்கள் தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதனால் எப்படி வந்திருக்கு, என்ன மாதிரியான சைஸ்லலாம் வந்திருக்குன்றத பார்ப்போம். மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்குன்றதையும் பார்ப்போம் இந்த வீடியோவில். ஒரு வழியாக எல்லா பாக்ஸையும் வரிசைப்படுத்தி நம்ம தம்பி அசாருதீன் கான் அடுக்கி வச்சுருக்காரு. அதில் ஒரு சைடை திறக்காமலேயே கழட்டுறாரு பாக்ஸை. இப்போ தான் கழட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நிறையா பொடி மீன்களும் இன்றைக்கி நிறையா வருதுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் பண்ணதில் வெள்ளை கிழங்கான் சூப்பராக வந்துருங்க. வெள்ளை கிழங்கான் லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கு. இந்த பாருங்கள் வஞ்சிர மீன் எவ்வளோ ஃபஸ்ட் க்ளாஸாக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எடுக்கிறேன், ஆஹா, நல்லா விறகு கட்ட மாதிரி இருக்குங்க வஞ்சினா. சா, சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. இதை பாருங்கள் எப்படி உந்து உழுவுதுன்னு மட்டும் பாருங்கள், விறகு கட்ட மாதிரி. ஏன்னா வஞ்சிர மீனை வந்து நம்ம பூ மாதிரி தான் தூக்கணும், பூ மாதிரி தான் வைக்கணும். எப்படி இப்படி ஃப்ரெஷ்னஸாக இருக்கிற வஞ்சனை மட்டும் தான் இந்த மாதிரிலாம் கொட்டி விட முடியும். ஏன்னா அதுதான் டேமேஜ் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். கலரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், அன்றைக்கு சைனிங்கோட தெரியுது பாருங்கள். எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வஞ்சனா ஒரிஜினல் வஞ்சனா, ஃபஸ்ட்டு செகண்ட் கிடையாது. லேடி ஃபிங்கர் அதாவது வெள்ளை கிழங்கான். இந்த வெள்ளை கிழங்கில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சலாம்பு இருக்கும், மீன் பெருசாகவும் இருக்கும், வறுவல் குழம்பு ரெண்டுமே வச்சுக்கலாம். இதுலேயே இன்னொரு ஐட்டம் வரும், அதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சிலாம்பே இருக்காது, அது நாகப்பட்டினம் சைடில் அதிகமாக வரும். ஆனால் அதுவுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஆனால் இவ்வளோ பெருசாக வராது, அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அந்த மீன் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அது இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ தாங்க ஜஸ்ட்டு மினிட்டு தான் வந்து பஸ்லேருந்து நமக்கு அமுச்சு விட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு பார்சல் வந்து பாடு வர லேட் ஆகிடுச்சு, அதனால் பேக்கிங் பண்ண லேட் ஆகிட்டு. ஸோ அதனால் இதை நான் பஸ்ஸில் அமுச்சு விட்றேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மல்லி பண்ணதில் நம்ம கண்டி பஸ்ஸில் வந்தது. இப்போ தான் கடவாசில் இறக்கி விட்டாங்க. இதில் என்ன மீன் வந்துருக்குன்றது ரொம்பவே ஸ்பெஷலான மீன் சொன்னாங்க. அதான் என்ன மீன் இருந்தால் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக பேக்கிங் தண்ணியும் அதுமாக சேர்ந்த மாதிரி இருக்குது ஐஸும். ஆஹா, சூப்பர் ஐட்டங்க. தேச பொடி, அதாவது நேசப்பொடின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர் சில வெள்ளப்பொடின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஸ்பெஷலான மீனுங்க குழம்பு வைக்கிறதுக்கு. இந்த மீனோட மொச்சை கொட்டையை சேர்த்து போட்டு, அதாவது பச்சை மொச்சையை சேர்த்து வச்சு குழம்பு வச்சாங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கூட தண்ணி மாதிரி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். இதை வந்து சில்லி 65 மாதிரி கூட போடலாம், செம்ம ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சுது மீன், தடை காலத்துக்கு முன்னாடி வந்தது இந்த 60 நாள், 2 மாதங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு இந்த மீன். செம்ம சூப்பராக இருக்கும் நண்பர்களே. இந்த மீன் எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.